வணக்கம். அறந்தாங்கி செய்திகள். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் அமமுக தொகுதி செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு அறந்தாங்கி எம்எல்ஏ ரத்தினசாமி தலைமை வகித்தார். நகர செயலாளர் சிவசண்முகம் அனைவரையும் வரவேற்றார். ஒன்றிய செயலாளர்கள் செல்லக்கண்ணு, செல்வராஜ், அலி அக்பர், செல்வராஜ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மாவட்ட செயலாளர் பரணி கார்த்திகேயன், முன்னாள் அமைச்சர் ராதாகிருஷ்ணன், மாநில மகளிர் அணி துணைச் செயலாளர் விஜயா, மணிவாசகம், சுப்பிரமணியன் ஆகியோர் பேசினர். கூட்டத்தில் எம்எல்ஏ ரத்தின சபாபதி பேசுகையில் தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டுள்ளன. இது தமிழக அரசுக்கு அவமானம் ஆகியால் அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் தனது அமைச்சர் பதவியை உடனடியாக ராஜினாமா செய்யவே செய்துவிட்டு வழக்குகளை தந்துவிட்டு தன்னை நிரபராதி என நிரூபித்துவிட்டு மீண்டும் பதவிக்கு வரலாம் என்றார். நாகுடி கடைமடை பகுதிக்கு நீர் வரவில்லை. தமிழகத்தில் எந்த கடைமடை பகுதிக்கும் நீர் வரவில்லை. இந்த ஆட்சியாளர்கள் ஆட்சி கடைநீர் செய்வதை மக்களுக்கு எவ்வித நன்மையும் செய்யவில்லை என்றார். கூட்டத்தில் கட்சி நிர்வாகிகள் பஞ்சநாதன், நம்பர் ஒன் கருப்பையா, நாராயணசாமி, யுவராஜ், சுவாமிநாதன், பழனி, வேணுகோபால், பூங்குடி குமார் உட்பட பலர் கலந்து கொண்டனர். அறந்தாங்கி அம்மா மக்கள் முன்னேற்ற கழக கட்சியினுடைய செயல் வீரர்கள் கூட்டத்தில் நடைபெற்ற தீர்மானத்தில் சுகாதாரத்துறை அமைச்சர் தன்னுடைய அமைச்சர் பதவியை உடனடியாக ராஜினாமா செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினர். மேலும் இது தமிழக அரசுக்கு அவமானம், ஆகையால் அமைச்சர் விஜயபாஸ்கர் தனது அமைச்சர் பதவியை உடனடியாக ராஜினாமா செய்து வழக்குகளை சந்தித்து தன்னை நிரபராதி என நிரூபித்துவிட்டு மீண்டும் பதவிக்கு வரலாம் என்றார். மக்களுக்கு எந்த என்ன வைத்திருக்கிறாங்க என்பது தெரியவில்லை. மொத்தம் நாங்கள் மக்களுடைய துணைப்பொருள் செயலாளர் இந்த கடுமையான விலையேற்றத்தை, பெட்ரோலியப் பொருட்களுடைய விலையேற்றத்தை கடுமையாக கண்டித்திருக்கிறார்கள். அந்த இன்றைய போராட்டம் எந்த அளவுக்கு நடந்தது தெரியும்.